ப்ரோ, கொச்சிக்காம நைட்டுக்குள்ள போட்டு ப்ரோ. ஏய், யார பத்தி என்ன கேக்குற? இன்னைக்கு நேத்து பண்ணிட்டு இருக்கமா? 8 வருஷமா பண்ணிட்டு இருக்கான் உந்தியலுக்கு. போ அண்ணா, ஊருக்கு பணம் அனுப்புன தங்கச்சி எக்ஸாம் ஃபீஸ் கட்ட சொன்னா, நான் காலைக்குள்ள போயிடுமாண்ணா? அதெல்லாம் ஏறிடும்ப்பா, ஒரு நிமிஷம். மணால என்னன்னு பாரு. தம்பி எவ்வளோப்பா? அண்ணா, ஊரு காசுக்கு ஒரு 10,000ண்ணா. 400 ஆகும்ப்பா. அண்ணா அவ்வளோ அவ்வளோ இல்லைண்ணா. எவ்வளோ இருக்கு அண்ணா? 250 தானே இருக்கு பேலன்ஸு. ஒரு வாரம் டைம் கொடுங்கண்ணா, சேலரி வந்தோன்னு கொடுத்துட்றேன். என்னப்பா காலையில இதே வேலை வச்சிருக்கீங்க? என்னால ஒன்றும் பண்ண முடியாது. பன்னெண்டே பேசிக்கப்பா. தம்பி, பணம் இப்படி நிறைய பேர்த்துக்கு கொடுத்து ஏமாந்தாச்சு. நீ போய் பணம் அரேஞ்ச் பண்ணிட்டு வா. நான் சொன்ன மாதிரி காலைல ஏறிடும். 5 நாள்ல திருப்பி கொடுத்துருவேன். சொன்னா கேட்க மாட்டான். அமிச்சுறாடே. போப்பா போப்பா, காசு இருந்தா இங்க வாப்பா. கிளம்பு கிளம்பு கிளம்பு. அண்ணா அண்ணா அண்ணா, கோச்சிக்காம ஒரு 5000 பணம் அமிச்சு விடுங்கண்ணா. பிடிஞ்சா ரம்ஜான் துணி எடுக்கலண்ணா வீட்டில். என் பணத்துக்கு வாசம் தானே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பணத்தை ஒரு ஆய்ப்பே போட்டு விட்டுறலாம். அண்ணா அண்ணா, எப்போ உங்கள்கிட்ட தானே அமுச்சு விட்றேன். இப்போ என்கிட்ட பணம் இல்லைண்ணே, நீங்கள் கொஞ்சம் அமுச்சு விட்ருங்கண்ணே. ரம்ஜான் வரண்ணே, ப்ளீஸ்ண்ணே. வீட்டில் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்கண்ணே. என்னடா இது, காலிலேருந்து எத்தனை பேர் வரீங்க? போயா போயா, கிளம்பு கிளம்பு. ஓ சாரி ப்ரோ. இருங்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை ப்ரோ, விடிஞ்சா ரம்ஜான். ஆ தெரியும் ப்ரோ, கேட்டேன். இந்தாங்க முதல்ல இதை பிடிங்க. இதை நீங்கள் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. உங்கள் நம்பர் கொடுக்குங்க ப்ரோ, சேலரி வந்தோடனே நான் அமுச்சு விட்டுறேன். ஆனால் அது இருக்கட்டும் ப்ரோ, நீங்கள் முதல்ல இப்போ வீட்டுக்கு அனுப்புங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அண்ணா அண்ணா, இந்தாங்கண்ணே, நைட்டுக்குள்ளே எப்படியாவது அமுச்சு விட்ருங்கண்ணே. சரா, தேங்க்ஸ்ண்ணே. ஏய் தம்பி, இங்கே வா. என்ன கதை? வச்சிருந்த 290 அந்த பயில்கிட்ட கொடுத்து விட்ட, நீ எப்படி ஊருக்கு பணம் அனுப்புவ? நான் அமிச்சிருந்தா என் தங்கச்சி மட்டும் தானே சந்தோஷமா இருந்திருப்பா. இன்னைக்கு அவர் அனுப்புறதுனால அவங்க ஃபேமிலியும் சந்தோஷமா இருக்குண்ணே. அந்த சந்தோஷம் போதுண்ணே. நம்ம கூட இருக்கவங்கள நம்ம பார்த்துட்டா மேலே இருக்கோம், நம்மளை பார்த்துக்க மாட்டேன்னா. பரவாயில்ல, வரேண்ணே. ஏய், எவ்வளோ பணம் போடணும்ண்ணே? அண்ணா, இருந்த பணத்தையும் நான் கொடுத்துட்டேண்ணே. நான் வேற அரேஞ்ச் பண்ணிக்கிறேண்ணே. பரவாயில்ல பரவாயில்ல, எவ்வளோ பணம்? 10 போதுண்ணே. மணால ஒரு 5 போட்டு விட்றா. அவனே 10 கேட்கிறான், நீ ஏன்னா 5 சொல்ற? விடுறா, நம்ம பையன்டா, போட்டு விடுறா. ஏய், சாலரி வந்தா அந்த 10 பணத்தை கொடுத்துறேன். 15 அங்க சொல்லிட்டு 10 என் கிட்ட கேக்குறீங்க? உன் தங்கச்சி படிக்குதுன்னு சொன்னீல, 5 என் சைடுல இருந்து வச்சுக்கோ. என்ன சொல்றதுன்னு தெரியலண்ணா, ரொம்ப நன்றி. நீ போயிட்டே இருந்தா தலையில துண்டு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். விடுறா, அவன்கிட்ட காசு இல்லாட்டியும் மத்தவங்க இல்ல மத்த மதத்தை சேர்ந்தவங்க பண்டிகை கொண்டாடணும் சொல்லிட்டு தன்ட்ட இருந்த காசை கொடுக்குறான் பாத்தியா. அந்த மனசுக்கு என்ன வேணாலும். என்ன ஆயாஸ் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? என்னாச்சு, இன்னும் இந்த போனை தூக்கி போடலையா? எப்பதான் இந்த போனுக்கு ஒரு வீடியோ காலம் கொடுப்பீங்க? இன்னையோட கடைசி. சாலரி வேற போட்டாங்களா? ஆமா, நாளைக்கு எப்படியாவது போய் ஒரு போன் வாங்கினோயா? கண்டிப்பா வாங்கிடலாம், நல்ல போனா வாங்கிடலாம், டோன்ட் வரி. ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருக்கேன், வாங்கிடுவேன். வாடா. ஏன் வேர்த்து வேர்க்கு வந்திருக்க? ஒன்றும் இல்லைண்ணே, பசங்களோட லாங் ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேண்ணே. நாளைக்கு போகலான்னு இருக்கேண்ணே, காசு கொடுண்ணா. காசு ஆயிரு. இந்தா அண்ணே, போதுமா இது? 10 இல்லைண்ணே. இந்தா. சரி, ஓகே. பார்த்து பத்திரம் போயிட்டு வா. ஓகே. இஎம்ஐல ஒரு ஃபோன் வாங்கி போடலாம்ல ப்ரோ? இல்ல சார், எடுத்தா நெட் கேஷா எடுத்துடுவேன். அண்ணே அண்ணே, ஒரு நிமிஷம் அண்ணே. ஏய், எங்க போறன்னு சொல்ல போல? இல்லண்ணா, பிளான் கேன்சல் ஆயிடுச்சு, நாங்க அடுத்த தடவை போயிருக்கோண்ணா. அப்ப போல இல்ல, உங்க காசு அண்ணன்ட்ட கொடுத்துருங்க. ஏய் சான், ஏய் நீ வீட்டுக்கு போற, நான் வரேன். அண்ணா இருண்ணா, இத புடிண்ணா. இல்லடா இது, அண்ணா பிளான் வேற கேன்சல் ஆயிடுச்சா? சரி, உங்ககிட்ட வேற காசு நிறைய வாங்கியிருந்தேன், அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து ஐபோன் வாங்கியிருக்கேன். பாருங்க, கோல்டு கலரா? லாக் ஓபன் பண்ணி தான் பாருண்ணா. எங்கடா இருக்கு லாக் பட்டன்? இதுல ஓ சைடுல இருக்கு. புரிஞ்சுப்பான். என்ன அண்ணன் பாசமா? அப்படி கூட வச்சுக்கலாம். சரி, போனுங்க. என்ன பண்ண போறீங்க? அடுத்த மாசம் வாங்கிக்க வேண்டியதான். வாங்க. ஏய், என்ன ஏன் போட்டோ வச்சிருக்க? போனுங்க, உனக்கு தானே, என்ஜாய் பண்ண. எனக்கா? எனக்கு எதுக்குடா இவ்வளவு காஸ்ட்லியான போன்? நீ ஆபீஸ் போற, நல்ல போன் யூஸ் பண்ண, கெத்தா இருக்குண்ணா. நான் சும்மா தானே சுத்திட்டு இருக்கேன், எனக்கு என் போனே போதுண்ணா. சரி வா, போலாம் வா.